கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், ஏழு வாதைகளை குறித்து நாம் பார்க்க போறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கிற முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் ஏழு வாதைகள். இந்த ஏழு வாதைகளை குறித்து பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பயபக்தியோடு நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். இந்த ஏழு வாதைகள் யாருக்கு என்றால் மனம் திரும்பாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஏழு வாதைகள்னு சொல்லப்படுகிறது. மனம் திரும்பாதவர்களுக்கு இந்த ஏழு வாதைகள் அது தேவனுடைய சாபமாக விடப்படுகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏழு வாதைகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 15:1-4 வரையும் வாசிக்கிறேன். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளுடைய ஏழு தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிவடைகிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஏழு வாதைகளுடைய இந்த பூமியுடைய நிறைவு பெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஏழாவது வாதை முடிந்த பிறகு இந்த பூமிக்கு ஒரு முடிவுக்கு வந்து விட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் அந்த ஏழு வாதைகளை குறித்து நாம் மிக மிக இந்த காலகட்டத்தில் நாம் படித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவனோட பிள்ளைகளை, இந்த ஏழு வாதைகளை குறித்து நாம் படிக்காவிட்டால் அந்த வாதையில நாம் அகப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அந்த ஏழு வாதைகளை குறித்து நாம் பயத்தோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஏழு வாதைகள் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, பின்பு வானத்தில் பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளுடைய ஏழு தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிவடைகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடலை போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவனுடைய சுரமண்டங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகளையும் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்கள் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். நல்லா வசந்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடலில் போன்ற ஒரு கடலையும் மிருகத்தின் அதன் சொரூபத்தையும் அதன் முத்திரையும் அதன் நாமத்தையும் இலக்கத்தையும் உள்ளாகாமல். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மிருகம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் மிருகம் என்றால் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதன் சொரூபம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கணும். மிருகம் என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்கிறாரு. மிருகம் என்பதே ஒரு நாட்டுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. ஒரு நாட்டை குறித்து மிருகம் அப்படின்னு சொல்லப்படாது. இன்றைக்கு பெரிய உலகத்தை நாட்டை ஆளக்கூடிய பிரதம மந்திரிகள் மற்றும் நாட்டில் உள்ள பெரிய பொறுப்பில் உள்ள மனிதர்களை குறித்து மிருகம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாட்டை ஆளக்கூடியவர்கள் மிருகமா அப்படின்னு சொல்லும்போது அது மிருகம் இல்லை, அது மிருகத்திற்கு ஒப்பாக அங்கு ஆண்டவர் ஊமையாக சொல்லப்படுகிறது. ஒரு மிருகம் எப்படி சண்டை விட்டு கொள்கிறதோ, ஒரு மிருகம் எப்படி இன்னொரு மிருகத்தோட போர் செய்கிறதோ, அதே போல இன்றைக்கு நாட்டுக்கு நாட்டு யுத்தம் வருகிறது, நாட்டுக்கு நாடு பிரச்சனைகள் எழுப்புகிறது. அதனால்தான் ஆண்டவர் அங்க மிருகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. சொரூபத்தையும் அதன் முத்திரையும் நாமத்தையும் இலக்கத்தையும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவனுடைய சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அதன் கண்ணாடி கடலில் நிற்கிறதை கண்டேன். அப்ப மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த மிருகத்துக்கும் ஒரு சொரூபம் சொன்ன பண்ணவென்றால், இன்றைக்கு கத்தோலிக்க மார்க்கமானது அந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வச்சு இன்றைக்கு அன்னிமறையால அது சொரூபமா வழிபட்டு அதற்கு அதை வணங்கும்படியாக செய்துவிட்டது. கத்திற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கன்னிமறையாலே ஒரு தெய்வமாக சிலை வடிவமாக உருவாக்கி அதை சொரூபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுது. அந்த சொரூபம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யாத்ராகமம் புஸ்தகம் 20 யாதொரு சொரூபத்தையும் உண்டாக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் மிருகத்திற்கு ஒரு சொரூபம்,
அப்ப இந்த 10 நாடுகளும் சேர்ந்து ஒரு சொரூபத்தை உண்டாக்குது. அந்த சொரூபத்தை மற்ற எல்லா நாடுகளும் வணங்கு கொள்ள வேண்டும். மற்ற எல்லா மத தலைவர்களும் மத திருச்சபைகளும் அந்த சொரூபத்தை வணங்க வேண்டும் என்று அந்த கடைசி காலத்துல அந்த சொரூபம் எல்லா நாட்டையும் ஆளுகை செய்யும் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அங்கே பார்க்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மோசை பாட்டையும் ஆட்டுக்குட்டையனுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்கள் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள், ஆண்டுடைய கிரியைகள் மகத்தானவைகள். அந்த சராசரத்தை படைத்த தேவன், அவைகளை ஆண்டு கொண்டு வருகிற தேவன், இந்த பூமியில ஒவ்வொரு கிரியைகளையும் சூரியன் சந்திரன் மற்றும் இயற்கையினால் ஆண்டவராக உண்டாக்கப்பட்ட அனைத்து இயற்கை வளங்களும் இன்றைக்கு தேவனால் அவரு கரங்களால் உண்டாக்கப்பட்டது. அதனால்தான் எந்த ஒரு சொரூபத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று அங்கே 10 கற்பனையில நாம் பார்க்கிறோம், 1வது கற்பனையில பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த சொரூபத்தை வணங்குறவர்களுக்கு ஒரு வாதை ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 14 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையில் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அந்த 140,000 பேரை நிற்க கண்டேன் என்று பார்க்கும்போது இந்த 140,000 பேர் யாரு, இந்த 140,000 பேர் யார் என்றால் இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய ஊழியத்தை முடிக்க போற தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தான் அந்த மோசையுடைய பாட்டையும் பாடப்போகிறவர்கள். அப்படி என்றால் அல்லாமலும் பெருவல்ல இரச்சத்திலே போலவும் பலத்த இடிமழக்கை போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டக்காரர் தங்கள் சுரமண்டங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதாக இருந்தது என்று பார்க்கிறோம். மற்றவர்களும் அந்த பாட்டை பாட முடியாது, அந்த சத்தத்தை கேட்க முடியாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் அந்த கடைசி காலத்திலே அந்த 144,000 பேர் தான் அந்த பாட்டையும் ஆண்டுடைய ஊழியத்தை முடிக்க போறவர்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய, நாமளும் அந்த 144,000 பேர்களை ஒருவராக நிற்க பிரயாசப்படுவோம். ஏனென்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள், அங்க வேதவசனம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் நெத்திலே முத்திரை போட்டு திருமலவும் அங்கே சமுத்திரத்தையும் அங்கே மரங்களையும் சேதப்படுத்தாது என்று அங்க தூதுகளை குறித்து நான் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 51, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிற ரகசியம், என்ன ரகசியம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இங்க ரெண்டு நித்திரை குறித்து பார்க்கப்படுது, பார்க்க போறோம். நித்திரை அப்படின்னு பார்க்கும்போது நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும் மறுமாக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னா மரித்த நீதிமானுகளும் மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற நாமும் மறுமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுதிலே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு இமை பொழுதிலே ஒரு கண்ணிமைக்கு நேரத்திலே மறுமாக்கப்படுவோம் என்று வேத வசனம் திட்டமாக சொல்கிறது. எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுவாக்கப்படுவோம். இந்த நாமும் மறுவாக்கப்படுவோம் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த நாமும் என்பதில் சொல்லும்பொழுது மறுவாக்கப்படும் போது சொல்லும் பொழுது அந்த 140,000 பேர் மறுவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த உலக காரியங்களை எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கென்று ஊழல் செய்வதற்காக நிற்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். அழி உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மரித்த பரிசுத்தவான்களும் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் மறுவாக்கப்படுவோம். அப்ப மறுவாக்கப்படுவோம் என்று பார்க்கும்பொழுது இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் அங்கே 4 அதிகாரத்திலே 17 வசனத்தை வாசிப்போம்,
பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகும் போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தர் கூட இருப்போம். அப்ப வேதம் தெளிவா சொல்கிறது, உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்கள் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மேகங்கள் அப்படின்னு சொல்லும் போது மேகங்களே ஒரு மின்சார சக்தி இருக்கிறது. அந்த மின்சார சக்தி நாம் எல்லாரையும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காந்த சக்தி போல நம்மளை என்ன பண்ணும், அந்த மேகம் நம்மளை எடுத்துக்கொண்டு போகும். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மேகத்தின் மத்தியில நம்ம மத்தியில வரப்போகிறாங்க. அதனாலதான் மேகங்கள் கூட்டம் நம்மளை என்ன பண்ணும், ஒரு அழைத்து கொண்டு நம்மளை எடுத்து செல்லும். அவரு ரதத்தை போல நம்மளை தூக்கி கொண்டு போகும். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தர் கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளால நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தேற்றுங்கள். இன்றைக்கு வருகிற பாடுகள், இன்னைக்கு வருகிற பண கஷ்டங்கள், இன்னைக்கு வருகிற துயரங்கள், இன்னைக்கு வருகிற மரணங்கள், இன்றைக்கு வருகிற எல்லா வித பிரச்சனைகளுக்கும் இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, தேய்ச்சுங்க அப்படின்னு வேதம் சொல்லிக்கிறது. கஷ்டம்தான் வரட்டுமே, பாடுகள் தான் வரட்டுமே, ஆண்டோடைய வருகைக்காக நாம் காத்திருக்க பிள்ளைகளாக நாம் இருக்கும்பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும், நாம் அதை எதிர்கொண்டு நடக்க வேண்டிய பிள்ளைகளாக இருப்போம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்திய விசேஷம் 7:1-3 வாசிக்கிறேன். வெளிப்படுத்திய விசேஷம் 7:1-3 வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தார்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு பூமியிலுக்கு ஒரு தூதன், கடலுக்கு ஒரு தூதன், நிலத்திற்கு ஒரு தூதன், மரங்களுக்கு ஒரு தூதன், எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த மரங்கள், இந்த கடல்கள், இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பதற்காக ஒரு தேவ தூதர்களை ஆண்டவர் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். அந்த தூதர்கள் தான் என்ன பண்றாங்கன்றா, இந்த கடைசி காலத்துல எல்லாவற்றையும் சேதப்படுத்தாதபடி. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு பூமி, சூரியன், மற்ற எல்லாவற்றுக்கும் பூமியை சேதப்படுத்தாத பாக்குறது அந்த தூதர்கள் தான். அந்த தூதர்கள் இன்றைக்கு காக்கப்படவிட்டால் இன்றைக்கு சூரியனுடைய நிலைமையும் வேற மாதிரி ஆயிடும், மற்ற மரங்களுடைய நிலைமையும் வேற மாதிரி ஆயிடும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சிருக்காருன்னு பாருங்க. அந்த ஊழியக்காரர்கள் நிச்சயில முத்திரை போட்டு தீர்மளவும். அப்படி முத்திரைன்னு சொல்லும் போது, இன்றைக்கு தேவனுடைய அந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாட்களே, அந்த பரிசுத்தமான அந்த மனமகிழ்ச்சி நாட்களில நான் கடந்து சொல்லும்போது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்படுகிறது. அந்த முத்திரையை நம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்த விசேஷம் 7:11 வாசிப்போம். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ் நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு. அப்ப சிங்காசனத்திற்கு முன்பாக, தேவனுடைய பரலோக சிங்காசனத்திற்கு முன்பாக, மூப்பர்களுக்கு முன்பாக அவரை தொழுது கொண்டு 4 ஜீவன்களுக்கும், இந்த எல்லாவற்றுக்கும் 4 தூதர்கள், நாட்டிலே யுத்தம் வராதபடி 4 தூதர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள் யுத்தத்துக்கு ஆளாய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்கா மற்ற ஜப்பான் நாடு மீதும், ஜப்பான் நாடு மற்ற நாடுகள் மீதும் யுத்தத்துக்கு ஆளாய் கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் வராதபடி பாதுகாப்பது அந்த தேவனுடைய தேவ தூதர்கள் தான்.
அந்த யுத்தம் வராதபடி ஊழியக்காரர்கள் வச்சிலே முத்திரைப்பட்டு திருமலவும் அந்த தேவதூதர்கள் அந்த காற்றுகளை அடக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அந்த காற்றுகளை அவர்கள் அந்த நான்கு தூதர்களும் அந்த காற்றுகளை விட்டு விட்டார்னா இந்த உலகத்துடைய முடிவு யுத்தம் கடைசி யுத்தம் முடிந்துவிடும். அதோட ஆண்டோடைய வருகை இருக்கும். அதனாலதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நெற்றியிலே முத்திரை போட்டு தீர்மலம் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் அங்கே 15:1 வாசிப்போம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரையும் கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிவடைகிறது. தேவனுடைய கோபம் எப்ப முடிவடைகிறது சொன்னா, இந்த 7 வாதைகள் முடிந்த பிறகு தேவனுடைய கோபம் முடிவடைகிறது. ஏன் தேவன் கோபமா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, மனந்திருபாத பட்சத்துல ஆண்டவர் சில காலங்களை அவகாசத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. மனந்திரும்புகள் என்று அவகாசத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய அந்த எச்சரிப்பை செய்தியை கேட்டு மனந்திரும்ப வேண்டும். அதனாலதான் அவகாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். வெளிப்படுத்த 10:8 வாசிப்போம். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையிலிருந்து திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள், திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவர், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகியும் உன் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையில் வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமா இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வாய்க்கு கசப்பாயிற்று. அந்த சிறு புஸ்தகம் என்று பார்க்கும்போது தானியல் புஸ்தகத்தை சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு விசேஷமாக இந்த தானியல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்த விசேஷம் மீதமான திருச்சபையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான சம்பவம் கருத்து என்னவென்றால், அந்த தானியல் புஸ்தகத்தை தியானம் பண்ணுங்க, அதையே மெடிடேட் பண்ணுங்க, அதையே வாசிங்க. அந்த தானியல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்த விசேஷம் அதிகமாக தியானம் பண்ண வேண்டும். வெளிப்படுத்த விசேஷம் 11:14 வாசிப்போம். 2 ஆபத்து கடந்து போயிடுச்சு, இதோ 3 ஆபத்து சீக்கிரமா வருகிறது. அப்ப உலகத்துல இயேசு கிறிஸ்து 2 வருகையை குறித்து அங்க வில்லியமில்லோட காலகட்டத்தில பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று பார்க்கும்போது, ஒரு மகாபரிசனத்திலிருந்து மகாபரிசனத்துக்கு போறத என்ன பண்ணாங்கன்னா, தப்பா கணக்கு போட்டாங்க. அவர் இயேசு கிறிஸ்து 2 முறை இந்த உலகத்துக்கு வருவார் என்று கணக்கு போட்டாங்க. அவர் மகாபரிசனத்திலிருந்து மகாபரிசனத்துக்கு போறத என்ன பண்ணாங்க, அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி நடந்துச்சு. அதுல அதிகமான லட்சத்துக்கு அதிகமான பேர்கள் மரித்து போனார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையின் காலகட்டத்துல அங்க அநேக பேர் எதிர்பார்த்து ஏமாந்து போனாங்க. பரிசுத்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்கு போற அந்த காலத்தை குறித்து நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்துல எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. மரித்த பரிசுத்தவான்களுக்கும் உயிரோடு இருக்கிற நமக்கும் நியாய தீர்ப்பு நடத்திருக்கிறது. மறித்த பரிசுத்தவான்களுக்கு நியாய தீர்ப்பு முடிந்து விடுத்து உயிரோடு இருக்க நமக்கும் நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமா இருக்கு என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. அப்ப நியாய தீர்ப்பு எங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வீட்டிலே நடக்கும். ஒருத்தன் கர்த்தரை ஏத்துக்குப்பாங்க, ஒருத்தவங்க கர்த்தரை கைவிட்டு விடுவாங்க. மனைவி விரோதமாகவும் பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு விரோதமாக கணவர்களும், இப்படி ஒரு வீட்டுல அநேக சம்பவம் நடந்து கொண்டிருக்கும். அப்ப நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? அந்த நேரத்தில் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷர் 7,000 பேர் பூமி எதிர்ச்சினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயம் அடைந்து பரலோகத்தின் தேவனை மையப்படுத்தினார்கள். இந்த பூமி அதிர்ச்சி முடிந்து விட்டது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்த விசேஷம் 8:2-5 வாசிப்போம். வெளிப்படுத்த விசேஷம் 8:2, அவர் 7 முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏழக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதரையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலம் கொடுக்கப்பட்டது.
நாம் அதிகமாக மீதமான திருச்சபையான நம்முடைய திருச்சபை முக்கியமான ஏழு எக்காலம் இதை குறித்து நம்ம முக்கியமாக படித்துக்கொள்ள வேண்டும். அந்த ஏழு எக்காலத்தை குறித்து நாம் படித்துக்கொண்டாதான் இன்றைக்கு நாம் அந்த வாதையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இப்படி இருக்கிறதா வேத வசனத்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா, இப்படி நாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறார் என்று நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே பெரிய பட்டணத்தை காட்டிலும் தெசலோனிக்கா பட்டணத்தை காட்டிலும் பெரிய பட்டணத்தில் உள்ளவங்க நற்குலோசானைகளாக இருந்தால் என்று பார்க்கும். அப்போ நம்ம திருச்சபையாகிய நாம் நற்குலோசானையாக தேவனோட வசனத்தை ஆராய்ந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஒன்றை ஒன்று வசனத்தை ஒப்பிட்டு வாசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:16 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:11, தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களினாலும் பரலோகத்து தேவனை தூசித்தார்கள் இல்லாமல் தங்கள் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. பாத்தீங்களா, மனம் திரும்பாதவர்களுக்குத்தான் அந்த வாதைகள் ஒற்றப்படுது. கர்த்தர் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னா உடனே மனம் திரும்ப வேண்டும், உடனே பாவறிக்கை செய்ய வேண்டும். அந்த பாவ அறிக்கை அனுதினம வாழ்க்கையில செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். பாவ அறிக்கை அடிக்கடி நம்ம செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில அதிகமாக தேவனுடைய ஒப்புராவுதல், தேவனோடு ஒப்புராவி அவருடைய மனம் திரும்புதலுக்கு அவருடைய சத்தத்தை செவி கொடுக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பெரிய வாதையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களினாலும் பரலோகத்தில் தேவனை தூசித்தர்கள் இல்லாமல் தங்கள் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அப்ப யாருக்கு அந்த வாதைகள் ஊற்றப்படுதுன்னா மனம் திரும்பாத பிள்ளைகளுக்கு தான் ஊற்றப்படுகிறது. சரிங்களா, மனம் திரும்பாத பிள்ளைகளுக்கு தான் அந்த வாதைகள் ஊற்றப்படுகிறது. மனம் திரும்பவர்களுக்கு வாதையிலிருந்தே தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 15:5-8 வாசிப்போம். வெளிப்படுத்தின 15:5-8 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்தின் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்தில் ஏழு வாதைகளுடைய ஏழு தூதர்கள் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்களின் ஏழு ஏழையும் அந்த ஏழு தூதர்களையும் கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் இருந்தது. தேவனுடைய ஏழு தூதர்களுடைய ஏழு வாதைகள் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்தில் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அந்த ஏழு வாதையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு முக்கியமான ஒரு ஒரு வர்க்கம் தூப வர்க்கம் ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தோட ஜெபம் நம் மத்தியிலே பரலோகத்திலே எட்டி சேர்க்கிறது. யாத்திராகமம் 40:34-35, அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கோடாரம் மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசலத்தை நிரப்பிச்சு. மேகம் அதன் மேல் தங்கி தங்களுடைய மகிமை வாசலத்தை நிரப்பினதால் மோசை ஆசாரிப்பு கோடாரத்திற்கு பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. பாத்தீங்களா, அப்ப அந்த பரலோகத்துல மோசையே இங்க பூமிக்குரிய ஆசாரிப்பு கூடாரத்துல பாக்குறோம். அங்க இயேசு கிறிஸ்து சீனா மலையில 10 கற்பனை கொடுக்க வரும்பொழுது மோசையே அந்த மேகம் சம்பவம் முழுவதும் மூடிவிட்டது. மோசையே அந்த 10 பிரமாணத்தை வாங்கி திரும்பும் பொழுது அந்த மலைகள் இரண்டாக பிளந்தது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மோசை கூட தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாம இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய பிரகாசத்தையும் தேவனுடைய வெளிச்சத்தையும் ஒருவராக பார்க்க முடியாது. அப்ப அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல மகா பிரதான ஆசிரியர், உங்களுக்கு தெரியும் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியர் அங்க ஆசாரிப்பு கூடாரத்தை உள்ளார போவாங்க. அப்ப டெய்லியும் நடக்கக்கூடிய சாக்ரிஃபை தினதரும் காலையிலும் ஒரு மாலையிலும் அங்க பலியிடப்பட்டது. அந்த பலியினாலே பாவம் செய்தவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் இன்றைக்கு சோத்திர பலியை எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக வீடுகளிலே காலையிலும் மாலையிலும் ஜெபம் இல்லாத வீடுகளாக இருக்கிறது. அந்த காலையிலும் மாலையிலும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்மளுடைய ஜெபம் தூபமாக பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்றைக்கு எப்படி அங்கே மோசையும் ஆரோனும் அங்க இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார்களோ இன்றைக்கு அதே போல தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் ஜெபத்தினாலையும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் தாங்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை நாம் வழி நடத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வசனத்தை வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
அசுத்தமா இருக்கிறவனும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவனை நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவனும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாங்க விட்டுடுங்க, அநியாயம் செய்யறவன் என்ன பண்ணட்டும், அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்பா, அவன் விட்டுடுங்கப்பா. அப்புறம் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் என்ன பண்ணும், அசுத்தமா இருக்கட்டும், விட்டுடுங்க. அப்புறம் நீதி உள்ளவன் நீதி செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவனும் பரிசுத்தமா இருக்கட்டும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கால அவகாசம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் ஆகட்டும்பா, அநியாயம் செய்வோம் அநியாயம் செஞ்சுட்டே இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும். இதோ வசனம் சொல்லு, இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனுடைய கிரியலின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நன்மை செய்கிறவனுக்கு தகுந்த பலனும் தீமை செய்கிறவனுக்கு தகுந்த பலனும் தேவனுடைய அவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. எல்லாரும் விழித்துக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிற பிள்ளைகளாகவும் அவருடைய கிரியைகள் தகுந்த போல அவருடைய பலன் கூட வருகிறது என்று நாம் பார்ப்போம். ரொம்ப பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் நாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 91 அதிகாரத்துல அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். 10 வசனம் சொல்லுது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. இந்த வாதை அங்கே பார்வனுடைய காலகட்டத்தில் வாதை மந்திரவாதிகள் வாதைகள் ஊற்றப்பட்டது. மோசையுடைய மோசையும் அந்த வாதைக்கு எதிர்கொண்டு தேவனுடைய கிருபையினால் அந்த வாதைகளை இருந்து ஜனங்களை வழிநடத்தினார், வாதைகளை தப்பித்து கொண்டு ஜனங்களை வழிநடத்தினார். அதே போல இன்றைய காலகட்டத்தில் வாதை இன்றைக்கு அநேக வந்து கொண்டிருக்கிறது, நோய்கள் கொரோனா இதுக்கு பிறகு ஒவ்வொரு வாதைகளும் வந்து கொண்டே இருக்கும். மத்திய புஸ்தகத்தில் 24 அதிகாரத்தில் ஆண்டுடைய வருகை குறித்து சொல்லப்படும் போது வாதைகள் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி எதிர்ச்சி வரும், ஆனாலும் எப்படி இருக்குப்பா, திடமா இருக்குப்பா, இதெல்லாம் வரும்ப்பா அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடியே நமக்கு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இப்போ வாதை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வசனம் இவ்வண்ணமாய் சொல்லியிருக்க சொல்லியிருக்கிறதே சொல்லிட்டு வேத வசனத்தை ஆராய்ந்து அந்த வேத வசனத்தை இணங்க நாம் பயபக்தியோடு நாம் ஊழிய செய்ய வேண்டும். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். ஊழிய செய்கிறவங்க ஊழிய செய்யுங்க, பயப்படாதீங்க, ஊழிய செய்து கொண்டே இருங்க. அந்த ஊழிய செய்கிறவர்கள் தான் அந்த நட்சத்திர 40 பேர்கள் இருப்பார்கள். ஆண்டவரே திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்குது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்பிப்பார்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா வந்தாலும் எது வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாதிலிருந்து தப்பிப்பாங்க. பரலோகத்தின் தேவதூதர்கள் நமக்கு உடந்தையாக உத்தாசையாக நம்மளை பாதுகாப்பாங்க. அந்த வாதைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேரிடாது. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க பழைய மோசையுடைய காலகட்டத்திலே பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக அநேக பரலோகத்தின் தேவதூதர்கள் சங்கார தூதன் தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வாசப்படையில ரத்தம் இருக்காத இடத்துல அந்த வீட்டை கடந்து சென்றான்னு பார்க்கும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களே காலையிலையும் மாலையிலையும் தேவனுடைய வீட்டுல ஜபம் இருக்கும்போது அங்க அந்த வீட்டுல வாதைகளை வராதபடி பொல்லாத அந்த கொடிய கொரோனாவிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியான 7 வாதைகள் இந்த உலகத்திலே ஊற்றப்பட போகிறது. கொப்பளங்கள், செத்தவருடைய ரத்தம் போல். 3வது, அதிகமான சூரிய உஷ்ணத்தினாலே அநேக பேருக்கு குப்பளம் வருகிறது, வரப்போகிறது. அந்த 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 ஆபத்தான அந்த வாதையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய இந்த வாதைகளை குறித்து நாம் படித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய லவோதிக்கேய திருச்சபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மீதமான ஒரு சத்தியம் இந்த வாதைகளை குறித்து நாம் படித்துக் கொள்ள வேண்டும். முடிவாக ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுத்து நாம் முடிப்போம், ஜபத்தை முடிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த பரலோக தகப்பனே, தர்மியான அந்த ஓய்வு நாள் முடிவு வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நல்ல ஒரு ஆவிக்குரிய செய்திகளை பரலோகத்திலிருந்து தேவனே எங்க கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த செய்திகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வாதையிலிருந்தும் ஆண்டவரே பாதுகாத்து அந்த வாதையிலிருந்து தப்பித்து கொள்ள தேவனே நீங்க வழிவகை செய்யுங்கப்பா. ஆண்டவராகிய தேவனே உண்மையை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீ ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து பாதுகாத்து நிறுத்துங்க. எங்க கண்மலை மீப்புறமாகி பல்லவு தகுப்பனே, உமக்கே துதி கன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே.